வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். கிழக்கு லடாக்கில் இப்போது கடுமையான குளிர்காலம் அப்படிங்கிறதுனாலையும் அதை சமாளிக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனா வந்து இன்னும் படைகளை வாபஸ் வாங்காமல் நமக்கு இன்னுமே குடைச்சல் கொடுத்துட்டு வருது. இப்படி சீனாவையும் குளிர்காலத்தையும் எதிர்த்து போராடுறதுக்காக இப்போ இந்திய ராணுவம் வந்து தயாராகி இருக்காங்க. இந்திய ராணுவம் என்ன மாதிரியான வியூகங்களை அமைச்சிருக்காங்க, மேலும் சீனாவை அடக்க இந்தியா எடுத்திருக்கும் புதிய ஆயுதம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து துப்பாக்கி சூடு நடத்தினா இந்தியாவுக்கு தாங்க முடியாத விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சீனா இப்போ சொல்லியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துடலாம். மூணாவது விஷயம் பார்த்தோம்னா, இந்தியா கூட இணைஞ்சு 5G தொழில்நுட்பங்கள்ல ஈடுபடுறதுக்கு ஜப்பான் முடிவு செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்ப முதல் விஷயம், இந்தியா எடுத்திருக்கும் அந்த சூப்பரான மூவ் என்ன அப்படிங்கிறத பத்தி பாத்துரலாம். லடாக்ல சீனா எல்லையில வந்து கடந்த 5 மாதங்களாகவே பதற்ற நிலை விட்டு வருது. இந்த நிலையில பார்த்தோம்னா அங்கு பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கும் 14,000 அடி உயரத்துல வந்து லடாக்கின் கிழக்கு பகுதியில எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில டேங்குகள் பீரங்கிகளை வந்து இந்திய ராணுவம் வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. மேலும் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் முகாம்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் பணியில நம்முடைய இந்திய வீரர்கள் வந்து போர்க்கால அடிப்படையில வந்து செயல்பட்டு வருவதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில லடாக்கின் கிழக்கே உள்ள சுமர் டெம்சோக் பகுதியில ஆயுதங்களுடன் குவிக்கப்பட்டுள்ள சீன ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கிற வகையில பார்த்தோம்னா, இப்ப நம்முடைய இந்திய ராணுவம் அங்கே T-90 மற்றும் T-72 டேங்குகளுடன் PMP-2 ரக பீரங்கிகளையும் நிறுத்தி இருக்கிறாங்க. மேலும் இந்த பீரங்கிகளை பார்த்தோம்னா -40°C வரைக்கும் வெப்பநிலையிலையும் இயக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் குளிர்காலத்துல லடாக்கின் கிழக்கு பகுதியில பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து -35° வரைக்கும் செல்லும். அதனால அங்க அதிக அளவுக்கு பனிக்காற்றும் வீசும். இதனால இப்ப பார்த்தோம்னா லடாக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள இந்துஸ் நதியில வந்து பாயும் வெள்ளத்தை தாண்டியும் பல்வேறு தடைகளை மீறியும் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து இந்திய டேங்குகளை வந்து அங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய ஆயுத படைகள் வந்து இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை வந்து விரைவில் அடையணும் அப்படிங்கறதுக்காக அதுக்கான முன்னேற்பாடுகளை தயார் நிலையில வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதன்படி கடந்த ஆகஸ்ட் அப்ப பார்த்தோம்னா 29-30 தேதிகள்ல பேங்காங் சோயரியின் தெற்கு பகுதியில சீன வீரர்கள் அத்துமீறிய போது நம்முடைய இந்திய வீரர்களை உடனடியாக அங்கே சென்றது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பா நம்முடைய ராணுவ மேஜர் ஜெனரல் அரவிந்த் கபூர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, டேங்குகள் பீரங்கிகள் மற்றும் கனரக துப்பாக்கிகளை இந்த பகுதியில பராமரிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மேலும் வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை தயாராக உள்ளதை உறுதி செய்ய ஆட்கள் மற்றும் இயந்திரங்கள் ஆகியவை வந்து தயார் நிலையில வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லி இருக்கிறாரு. மேலும் இந்த குளிர்காலம் லடாக்ல வந்து பாதுகாப்பு பணியில உள்ள வீரர்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இந்த சவாலை சந்திக்கிற வகையில ரேஷன் பொருட்கள், எரிபொருள், உடைகள், டென்ட்டுகள் உள்ளிட்டவை வந்து தயாராக வச்சிருக்கோம் அப்படின்னு ராணுவ மேஜர் ஜெனரல் அரவிந்த் கபூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதெல்லாம் பனிக்காலத்தை சமாளிக்கிறதுக்கு இருந்தாலும் இந்த டேங்குகள் அதிநவீன துப்பாக்கிகள்லாம் வச்சிருக்கிறது எப்படியும் சீனா வந்து நம்மகிட்ட இந்த பனிக்காலத்துல வம்புலுக்க வரும், அவங்களை எதிர்கொள்றதுக்கு நம்ம முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதிநவீன போர் டேங்குகளை வந்து நாங்க இப்போ நிலைநிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த பனிக்காலம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அதை திறமையாக செயல்பட்டு சீனாவுக்கு எதிராக நம்முடைய எல்லைகளை பாதுகாத்துட்டு வருவாங்க அப்படின்னு இப்போ நமக்கு உறுதியளிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம்னா, சீனா வந்து இந்தியாவை எச்சரிக்கை விடும் வகையில வந்து பேசியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பதற்றத்தை குறைக்கிறதுக்கு ராஜாங்க ரீதியிலையும் ராணுவ ரீதியிலையும் முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு வருது. ஆனா இரு நாட்டு ஊடகங்களும் வெளியிட்டு வரும் செய்திகள்னால பார்த்தோம்னா நிலைமை மோசமாகி கொண்டு போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்திய தரப்புல வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டா அந்த நாடு தாங்க முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சீனாவுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழான குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்கு. மேலும் இந்திய எல்லையில அதிக துருப்புகளை வந்து இந்தியா குவிச்சிருக்கு அப்படின்னும், சீன ராணுவத்தினர் மீது இந்தியா துப்பாக்கி சூடு நடத்த அனுமதிச்சுன்னா அது இரு நாடுகளுக்கு இடையான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு, இது மட்டும் இல்லாம இது இந்தியாவுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்னு அந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. மேலும் இந்தியா வந்து பதற்றத்தை குறைக்கிறோம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருந்த இந்த நிலையில வந்து இவ்வாறு நடந்து கொள்வதாக அந்த நாளிதழ வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில எல்லைகள்ல வந்து துருப்புகளை அதிகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு இரு நாடுகளும் ஒப்புக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. ஆனா தான் செய்து கொடுத்த சத்தியத்தை இந்தியா காப்பாற்றவில்லை அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னதாக இந்தியா வந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, சீன ராணுவத்தினர் எல்லையை நோக்கி முன்னோக்கி வந்தா அவங்களை இந்திய ராணுவத்தினர் சுடுவாங்க அப்படிங்கிற செய்தியை
சீனாவுக்கு தெல்ல தெளிவாகவே சொல்லியிருந்தது. இதனாலதான் இப்ப குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்துல கிழக்கு லடாக்ல இந்தியா சீனாவுக்கு இடையே நடந்த மோதல்ல துப்பாக்கி சூடு சம்பவங்களும் நடந்தன. இதனை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையில எந்த தரப்பும் எல்லைக்கு வந்து மேலும் அதிக துருப்புகளை அனுப்ப போவதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லையில இந்தியாவின் இருப்பு வந்து வலுவாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய இந்திய அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. அதாவது சீனா தான் எல்லையில வந்து முதல்ல வந்து படைகளை குவிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால சீனா முதல்ல வந்து அங்கிருந்து திரும்பி செல்லட்டும், அதுக்கப்புறம் இந்தியா வந்து படைகளை அங்கிருந்து வாபஸ் வாங்கிக்கும் அப்படின்னு இந்தியா வந்து இப்ப தெளிவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் எல்லை பகுதியில பார்த்தோம்னா இந்தியா ராணுவ கட்டுமானங்களையும் ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்தியதே இல்லை அப்படின்னு குளோபல் டைம்ஸ் பத்திரிகையிடம் வந்து சீனாவுடைய ஜின்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் கியன் பெங் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் இந்த இரண்டு எல்லையில இருந்து பார்த்தோம்னா இந்திய ராணுவம் வந்து 300,000 ராணுவ வீரர்களை வந்து நிலைநிறுத்தி உள்ளதாக அவர் சொல்லியிருந்தாரு. சரி நண்பர்களே, நம்ம மூணாவது விஷயமா பார்த்தோம்னா ஜப்பான் இந்தியா இடையே 5G தொழில்நுட்பம் சம்பந்தமாக அடுத்த மாசம் ஜப்பான்ல வந்து குவாட் நாடுகள் வந்து சந்திக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தி பார்த்தரலாம். இந்தியா கூட சேர்ந்து 5G மற்றும் 5G பிளஸ் தொழில்நுட்பங்கள்ல ஈடுபடுறதுக்கு ஜப்பான் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா குவாட் கூட்டு நாடுகள்ல இடம்பெற்றிருக்கும் நாடுகளான அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து அடுத்த மாசம் ஜப்பான்ல கூடுறாங்க அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜப்பானுடைய இந்த முடிவை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், மேலும் இந்தியா வந்து 3GPP அம்பர்லா மொபைல் தொழில்நுட்ப தரத்தை உயர்த்தவும் இந்திய கிராமங்கள்ல வந்து நெட்வொர்க் தொழில்நுட்பத்தை உயர்த்தவும் முடிவு செஞ்சுள்ளதாகவும் இப்போ தகவல்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் தான் அதிக அளவுல 3GPP தொழில்நுட்ப தரத்தை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது சம்பந்தமா இன்னைக்கு பார்த்தோம்னா ஜப்பானுடைய புதிய பிரதமர் யோஷிஹிடே சுகாவுடன் வந்து நம்முடைய இந்திய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசினாரு. அப்ப பார்த்தோம்னா இரு நாடுகளும் ஒத்துழைப்பு மற்றும் உலக அளவுல இரண்டு நாடுகளின் கூட்டளிப்பு குறித்து உரையாடினாங்க அப்படின்னு தெரிய வருது. 5G மற்றும் 5G பிளஸ் தொழில்நுட்பம் குறித்து இந்திய பிரதமரிடம் சுமா பேசியதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் இந்தோ பசிபிக் பகுதியில சுதந்திரமான பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கும் வகையில 3 நாடுகளின் பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு ஜப்பானுடைய பிரதமர் வந்து இந்த கூட்டு தொழில்நுட்பத்துல பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இணைந்து கொள்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மேலும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா ஜப்பானிய தற்காப்பு படைகள் மற்றும் இந்திய ஆயுத படைகள் வந்து தங்களுக்குள்ள பொருட்கள் மற்றும் போக்குவரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இதன்படி பார்த்தோம்னா வரும் நவம்பர் மாதம் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இணைந்து கடற்படை பயிற்சியில ஈடுபட போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கிடையில பார்த்தோம்னா சென்காகு தீவுல சீனா வந்து அத்துமீறல ஈடுபட்டு வர்றதுனால ஜப்பானுடைய பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்தியாவும் எல்லையில வந்து சீனாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களை, சீனாவை எதிர்கொள்றதுக்காக நம்முடைய இந்திய ராணுவமும் சரி, இந்திய ராணுவ வீரர்களும் சரி, பலத்த ஆயுதங்களுடையும் திறமையாகவும் செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு தேவையான டேங்குகள், துப்பாக்கிகள், நவீன ஆயுதங்கள் போன்றவற்றை வந்து நம்முடைய இந்திய ராணுவம் வந்து எல்லையில வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இதனால சீனா ராணுவம் பின்வாங்கறது வரைக்கும் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே ஒரு நல்ல முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால சீன ராணுவம் பின்வாங்காம நம்முடைய இந்திய ராணுவம் ஒரு இன்ச் கூட பின்வாங்க கூடாது அப்படிங்கறத என்னுடைய கருத்தாகவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சீனாவை அடக்கிறதுக்கு குவாட் நாடுகளான இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து கை கோர்த்து இருக்காங்க. இது இன்னுமே இந்தியாவுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால சீனாவோட முழு கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு இந்த நாடுகள் எல்லாம் கை கோர்த்து சீனாவை ஓட ஓட விரட்டி அடிக்க போறாங்க அப்படிங்கறத உண்மை. இதுக்கிடையில சீனாவுடைய பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் வந்து இந்தியாவை மிரட்டுறேன் அப்படிங்கிற பேர் வழியில இப்ப பயந்து போய் தொடர்நடுங்கி போய் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்தியாவை நேரடியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னா எவன வந்து இப்படி வெளியில வந்து இந்தியா அப்படி பண்ணுது, இந்தியா இப்படி பண்ணுது, அன்னைக்கு சத்தியம் பண்ணுச்சு, இன்னைக்கு பார்த்தா அந்த சத்தியத்தை மீறிடுச்சு அப்படின்னு எவனும் சொல்லவே மாட்டான். ஒரு பயந்தாங்கோலி தான் எதிரியை வந்து எதிர்கொள்றதுக்காக அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளை வந்து நீங்க அப்படி சொன்னீங்கல்ல, இப்படி சொன்னீங்கல்ல, இப்ப மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் சீனாவும் சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவை சீனாவால நேரடியாக எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்க இந்தியா கிட்ட மோதணும் அப்படின்னா சீனா இத்தனை நாள கட்டி காத்துட்டு வரோம், அந்த பொய்யான முகத்தை வந்து இந்தியா கிழிச்சு எறிஞ்சிருவாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து இந்தியாவை இந்த மாதிரி எல்லாம் மறைமுகமாக சாடிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.